ஈராக்கு பிரச்சனை இப்போ முடிஞ்சு போச்சுது ஆப்கான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுது வேற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற பிரச்சனை காசா பிரச்சனை இது முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களால் இதுக்கு பிறகு மிடிலிஸ்ட்டுக்குள்ளே தலையிட முடியாமல் போயிடும் அதனால தான் எப்படியாவது யுத்தத்தை நிபாட்டிடுவோம் இந்த புகைப்படத்தில் பாருங்க இந்த இடம் இது வெஸ்ட்டு பேங்க் வெஸ்ட் பேங்க்ன்னா இந்த வெஸ்ட் பேங்க் இருக்குது ரமல்லா இருக்குது ஜெருசலம் இருக்குது எல்லாமே இந்த பகுதிகளில் தான் இருக்குது இந்த நேரத்தில் இங்கே இருக்குது காசா இங்க இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படையினருக்கு பெரிய அளவு உண்டான ஒரு ஆதரவு தளம் இந்த வெஸ்ட் பேங்க்ல உருவாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மாதிரி ராணுவ பலம் கொண்ட நாடு எதுவும் கிடையாதுன்னாங்க அவங்க எப்படி தெரியுமா என்றெல்லாம் எவ்வளவு பீட்டப் பீலா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன் அதையெல்லாம் முறையடிக்கிற விதமாக இப்போ அவர்களுடைய இணையதளத்தையே ஹேக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ யார் பெரியாட்டே உன ஒரு இணையதளத்தை கூட ஹெக் பண்ணுறதை தடுக்க முடியலை நாங்கள் எது ஒத்துக்குறோம்னு கேட்டால் அவங்க வந்து நாடாக முடியாது அவங்க ஒரு மாநிலமாக இருக்கலாம் இது ஒரு மாநிலம் இது ஒரு மாநிலம் நாங்கள் வந்து ரூலிங் பார்ட் நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம் இப்போ இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கிறதா இல்லையா அது வந்து சதன் இஸ்ரேல் அந்த பகுதி அதே மாதிரி ஜபாலியா பைத்திலாகியா இந்த பகுதிகள் அத்தனையிலையுமே தீப்பொறியான ஒரு சண்டை நடைபெற்று வருகிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அங்குள்ள சுதந்திர போராளிகளை அந்த பைடனுடைய வெள்ளை மாளிகையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அவங்களே என்ன செய்யறாங்கன்னா ரோட்டுக்கு வந்து உங்க ஸ்டாஃப் நாங்கள் கேட்குறோம் யுத்தத்தை நிறுத்துப்பா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தொடர்ந்து அறுபத்தி ஒன்பதாவது நாளாக இஸ்ரேல் காசா மீது நடத்தி வருகிற தாக்குதல்கள் கடுமையாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைய தினம் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்த மிக தெளிவான ஒரு விவகாரம் என்ன தெரிய வருதுன்னு கேட்டால் இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதில் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் உள்ளிட்ட மேற்கு நாடுகள் மிக கவனமாக செயல்பட்டு வருகிறார்கள் எது எப்படி போனாலும் யுத்தத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்களை யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று பைடனுடைய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது அதற்கான ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் இந்த தாக்குதலை பொறுத்த வரையில் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தினதோட என்ன ஹமாஸ் நினைச்சாங்கன்னா உள்ள போயிட்டாங்க தாக்குதல் நடத்திட்டாங்க எனவே நாங்கள் ஹமாஸ் மேலே தாக்கு நடத்த போறோம்ங்கிற பேரில் காசாவுக்குள்ள பூந்து தாக்கு நடத்தினோம்னா வளம மாதிரி ஒரு சின்ன ஒரு தாக்குதலாக இது இருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் உக்ரைனுடனான யுத்தத்தில் ரஷ்யாவை எதிர்கொள்வதை விட மிக கடினமான ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் மாறி இருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விவகாரமாக இருக்கிறது உக்ரைனுக்கு ஆதரவாக இதே நாடுகள் அங்கேயும் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறார்கள் ரஷ்யா உக்ரைனுக்கு தாக்குறாங்க உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் முழுவதும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அதனால் தான் உக்ரைன் அவர்களோடு ஓரளவுக்கு தாக்கு பிடித்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்க கூடிய நேரத்தில் அந்த தாக்கத்தை கூட இங்கே பிடிக்க முடியாமல் இருக்கிற அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலோட நிற்கிறாங்க ஆனால் காசா மக்களோடு ஒரு சில குழுக்கள் மாத்திரம் நிற்கிறார்கள் அப்படி நின்று நடக்கிற இந்த தாக்குதலை அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது எனவே

எல்லாமே சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட ஒரு நாடாக மாறுவது மட்டுமல்லாமல் மிடலிஸ்டுக்குள்ள அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் தலையிடுவதற்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா பிரச்சனை இருந்தா தானே தலையிடணும் ஈராக்கு பிரச்சனை இப்ப முடிஞ்சு போச்சுது ஆப்கான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுது வேற எந்த நாட்டிலயும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இப்ப இருக்கிற பிரச்சனை காசா பிரச்சனை இது முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவர்களால் இதுக்கு பிறகு மிடில்ஸ்டுக்குள்ள தலையிட முடியாம போயிரும் அதனாலதான் எப்படியாவது யுத்தத்தை நிபாட்டிடுவோம்

நீங்க பாருங்க உண்மையிலேயே இந்த யுத்தம் எங்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்கிற சீனை பார்த்த காட்சியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா யுத்தத்தை பொறுத்தவரையில இது காசா எப்படி இந்த அதாவது இந்த ஆஸ்லோ ஸ்லோ உடன்படிக்க அதற்கு பிறகு எல்லாம் முழுவதுமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரோட இருக்கிற இந்த பகுதி இந்த பகுதி முழுவதுமே இதுதான் பாலஸ்தீனம் ஒரிஜினல் பாலஸ்தீனம் ஆனால் இந்த ஒரிஜினல் பாலஸ்தீனம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குதுங்கிற பாருங்க இந்த மஞ்ச கலரில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் என்று ஆக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் என்று அந்த பகுதிகளை எல்லாம் ஆக்கிவிட்டு உண்மையான பாலஸ்தீன பகுதிகள் எப்படி பாலஸ்தீனம் என்று எந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்கே பாருங்க இது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க் பகுதி இந்த பகுதி இது காசா இந்த இடத்துல ஒரு சிறிய பகுதி காசா இவ்வளவுதான் பாலஸ்தீனம் என்று சொல்லி அவர்கள் கொடுத்திருக்க கூடிய பகுதி இப்ப ஹமாசு கோரிக்கை வைக்க வைக்கிறதை போல இரட்டை நாடு என்கிற அந்த ஐநா சபையினுடைய தீர்மானத்துக்கு நம்ம வந்துட்டோம் என்று சொன்னா இந்த இரண்டும் பாருங்க இது எங்க இருக்குதுன்னு பாருங்க இது எங்க இருக்குது பாலஸ்தீனம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல இந்த வெஸ்ட் பேங்குக்கும் இங்க இருக்கிற காசாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இவங்க ஒரு தனி ராஜ்யம் மாதிரி இருக்கிறாங்க இவங்க ஒரு தனி ராஜ்யம் மாதிரி இங்க ஹமாசினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பகுதிகளில் ஃபத்தாகினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த புகைப்படத்தில் பாருங்க இந்த இடம் இது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க்னா இந்த இருக்கு இது வெஸ்ட் பேங்க் இருக்குது ரமல்லா இருக்குது ஜெருசலம் இருக்குது எல்லாமே இந்த பகுதிகளில் தான் இருக்குது இந்த நேரத்தில் இங்க இருக்குது காசா இந்த பகுதிகள் தான் காசா இது டெல்லியூ இந்த காசா சிட்டிக்கும் இங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்குக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது இங்கே ஆட்சி செய்கிறது ஃபதாங்கிற யாசர் அரபாத்தினுடைய கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது காசா சிட்டியை ஆட்சி பண்ணுவது யார்னு கேட்டால் ஹமாஸ் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார் ஹமாஸ் உடைய கண்ட்ரோலில் தான் அந்த பகுதி இருக்குது எனவே ஹமாஸை தனியாகவும் இங்கே இந்த பகுதியில் ஃபதாவை தனியாகவும் பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சியை இதுவரைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வெளியாகிற தகவல்கள் பிரகாரம் அமெரிக்க ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தற்போதைய நிலையில இங்க இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படையினருக்கு பெரிய அளவு உண்டான ஒரு ஆதரவு தளம் இந்த வெஸ்ட் பேங்க்ல உருவாகி கொண்டிருக்கிறது ரமல்லாவில் உருவாகி கொண்டிருக்கிறது ஜெருசலம் பகுதிகளில் உருவாகி கொண்டிருக்கிறது எனவே இங்க வந்து அவர்களுக்கு அந்த ஆதரவு தளம் உருவாகிற நேரத்தில் என்னாகும் சொன்னா எதிர்காலத்துல அவருடைய ஆட்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது பெரிய வாய்ப்பாக போயிடும் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அமெரிக்கா இதனால தான் இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு தடுமாறுறாங்க எதுக்குன்னு கேட்டால் யுத்தத்தை நிறுத்தினா இவங்க இவங்க மாதிரி இருப்பாங்க இவங்க இவங்க மாதிரி இருப்பாங்க இவங்க திரும்பவும் ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க சிரியா இங்க ஜோர்தான் இங்கே இது மாதிரி என்ன செய்யும்னு கேட்டால் இவர்களுடைய காலம் களியும் என்பதற்காக சொல்கிறார்கள் இன்ஷால்லா நாம் உயிரோடு வாழுகிற காலகட்டத்திலேயே சுதந்திர பாலஸ்தீனம் கிடைப்பதற்கான ஒரு முயற்சியை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அதுக்கு எப்படியாவது முட்டுக்கட்டை போடணும்னு சொல்லி இந்த மேற்கு நாடுகள் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னவெல்லாம்

பாதாளத்தை முடக்கி இருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னா திரும்பவும் நீங்கள் யோசிச்சு பாருங்க மொசாத விட பவர்ஃபுல் உலகத்தில் யாரும் இல்லைன்றாங்க இஸ்ரேல் மாதிரி ராணுவ பலம் கொண்ட நாடு எதுவும் கிடையாதுன்னாங்க அவங்க எப்படி தெரியுமா என்றெல்லாம் எவ்வளவு பீல்டப்பு பீலா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன் அதை எல்லாம் முறையடிக்கிற விதமாக இப்போ அவர்களுடைய இணையதளத்தையே ஹேக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்ப யாரு பெரியாடே உன ஒரு இணையதளத்தை கூட ஹேக் பண்றதை தடுக்க முடியல ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இது ஒசாது நினைச்சதுன்னா எந்த நாட்டினுடைய உள்ளண்டாலும் நுழைஞ்சி அதை செய்யும் இதை செய்யும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணமுன்னாங்க இப்போ எல்லாம் சொன்னீங்களடா அடுத்த நாட்டுக்குள்ளே நுழைவான்னு சொன்னீங்க சொந்த நாட்டுக்குள்ளே வந்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறான் அதை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு கேவலங்கட்டு அசிங்கப்பட்டு போயிருக்குது இந்த கூட்டம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது இன்றைக்கு நடைபெற்ற செய்தி இதே நேரத்தில் ஹமாசை வந்து அகற்ற முடியுமா என்பதற்கு இன்றைக்கு ஜெருசலம் போஸ்ட் ஒரு பத்திரிகை ஜெருசலம் போஸ்ட் பத்திரிகை இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காங்க ஹமாசை ஹாசாவை விட்டு விட்டு அகற்று அகற்றுகிற விவகாரத்தில் இஸ்ரேலிய அரசாங்கம் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் அதெல்லாம் ரொம்ப நெருக்கத்தில் இல்லைங்கிறாங்க நெருக்கத்தில் இல்லைங்கிறதுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவங்களும் அகற்றப்புறம் அகற்றப்புறம் உள்ள வந்து ஏண்டா வந்து சிக்கனம்னு யோசிச்சு கூடிய நிலைமை இருக்கு அதனால அவர்களை அகற்றுவது மிக எளிதானது அல்ல என்கிற ஒரு நிலை வந்திருக்கும் போது இன்னைக்கு யூகே ஒரு முக்கியமான பேஸ் பே கருத்தாக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது என்ன சர்வதேச மட்டத்தில் அது வந்துருச்சு இதற்கு ஒரே தீர்வு என்னன்னு சொன்னால் உடனடியாக வீட்டோ பவர் உள்ள ஐநாவில் வீட்டோ பவர் இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையும் ஒரு டேபிளுக்கு வந்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஐநா ஊடாக டூ ஸ்டேட் சொல்யூஷனை கொடுக்கணும் இரட்டை நாடுகள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பாலஸ்தீன் என்கிற ஒரு நாடு பாலஸ்தீனம் சுதந்திரமான நாடு அவர்களுக்கு மற்ற நாடுகளை போன்ற உரிமைகள் எல்லாம் இருக்கிறது என்கிற அந்த டூ ஸ்டேட் நிலைப்பாட்டுக்கு வரணும்னு சொல்லி ரஷ்யா மூன்று நாட்களுக்கு முன்பதாகவே ஐநாவுக்கு அறிவித்திருக்கிறார்கள் வீட்டோ பவர் உள்ள எல்லா நாடுகளையும் ஒண்ணும் சேருங்க நாங்களும் வர்றோம் ஒரு டேபிள்ல உட்காருவோம் இதுக்கு நிரந்தரமா சொல்யூஷன் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க ரஷ்யா ஆனால் இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் யூகேயில ஆமா இதற்கு ஒரே தீர்வு இரட்டை நாடுன்னு நாங்க ஆரம்பத்தில் எடுத்த முடிவை அப்ளை பண்றது தான் அதனால இரட்டை நாட கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் இஸ்ரேலில் நிம்மதியாக இருந்துடலாம் பாலஸ்தீன மக்கள் நிம்மதியாக இருந்திடலாம் வந்துடலாம் அதை த இல்லைன்னு சொன்னால் நமக்கெல்லாம் பெரிய சிக்கலாக போகுங்கிறாங்க ஏன் நமக்கெல்லாம் பெரிய சிக்கலைனா ஒரு கப்பல் அந்த ஏரியாவில் வந்துடாதன்னு தடை விதிச்சுக்கிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேலாக எந்த நாட்டுடைய கப்பல்களும் பாபல் மந்தம் வழியாக யமனை தாண்டி அதாவது அதாவது ஆசியா ஆசியாவினுடைய கடல் பரப்புக்குள்ளே வர முடியாமல் இருக்குது இந்தியன் ஓஷனுக்குள்ளே வர முடியாமல் இருக்குது இதெல்லாம் யூகேயினுடைய மேற்கு நாடுகளுடைய பிஸ்னஸ் எல்லாம் பெரிய அளவில் பாதிச்சுக்கிட்டு இருக்குது அவங்க உள்ள நுழைஞ்சி ஏதாவது பண்ணுவோம் பார்த்தா அதுவும் முடியாம இருக்க பெரிய இக்கெட்டு இருக்கிறதுனால இந்த நிலைக்கு வருவோம் என்று சொல்லும் போது என்ன இஸ்ரேலுக்கான அதாவது பிரித்தானியாவுக்கான இஸ்ரேலுடைய தூதுவர் ஸ்கை பேசும்போது என்ன சொல்றாருன்னா நாங்கள் அதை ஒத்துக்கிறவே மாட்டோம் நாங்கள் வந்து அவங்க டூ ஸ்டேட் அதாவது இரட்டை நாடு என்கிற நிலையை நாங்கள் ஒத்துக்கிற முடியாது நாங்கள் எதுக்கு ஒத்துக்குறோம் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து நாடாக முடியாது அவங்க ஒரு மாநிலமாக இருக்கலாம் இது ஒரு மாநிலம் இது ஒரு மாநிலம் நாங்கள் வந்து ரூலிங் நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம் இப்போ இந்தியாவில் மாநிலங்கள் இருக்குதா இல்லையா தமிழ்நாடு இருக்குது கேரளா இருக்குது ஆந்திரா இருக்குது மகாராஷ்ட்ரா இருக்குது அது மாதிரி மாநிலங்கள் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் மாநிலங்கள் இருக்கிற மாதிரி இதை என்ன செய்யணுமா அப்படின்னு கேட்டால் காசா ஒரு மாநிலம் வெஸ்ட் பேங்க் ஒரு மாநிலம் இதை யாரு ஆளுவா சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரா இருப்பாங்க இஸ்ரேலா இருக்கன்னு அதுக்கு மட்டும் தான் நாங்கள் ஒத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி இந்த கவர் சொல்லியிருக்கிறாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எப்படியாவது இரட்டை நாடு என்கிற நிலைக்கு வந்து விட வேண்டும் என்பதுல இப்பொழுது ஒரு முடிவு கிட்டி கொண்டு இருக்கிறது எனவே இன்ஸ்டால்லா அது வெகு தொலைவில் இல்லை அதுக்குரிய பிரகாசமான வாசல்கள் தெரிகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும்போது போது இன்றைய கமாசினுடைய தலைவர்களின் முக்கியஸ்தராக இருக்கிற இஸ்மாயில் ஹனியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுடைய வீரர்கள் மிக பிரகாசமான வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எந்த அளவுக்கு பிரகாசமான வெற்றின்னு நமக்கு தெரியும் நேற்று அதாவது முந்தநாள் நாள் ஈவினிங் ஆகும்போது ஒரே நேரத்தில் கோலான் படையணியினுடைய ஒரு பெட்டாலியன் பத்து பேர் கொண்ட பெட்டாலியனை கொலை செய்து அழித்து விட்டார்கள் அப்படி இருக்கும்போது அதற்கு பிறகு நேற்றைய தினம் சுமார் நாற்பத்தி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் சுஜா இயா பகுதிகளில் அதாவது காசாவில் இருக்கக்கூடிய சுஜா இயாவில் கட்டுமையான ஓர் சுஜா இயா இந்த யூனிஸ் பகுதிகளில் கடுமையான ஓர் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அங்கே வந்து நேற்றைய தினம் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்திருந்த எல்லாம் நம்ம சொல்லியிருக்கும்போது இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தா இது டபுள் ட்ரிபிள் ஆகிக்கிட்டு இருக்குது இன்றைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு ஏரியாவில் இன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன ஆகுதுன்னா அவங்க காசாவுக்குள்ள காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் உள்ள நுழையிறாங்க உள்ள நுழையும் இந்த கோலான் படையணி இந்த கோலான் படையணி தான் உள்ளே நுழைஞ்சாங்க நுழையும் போது பிரிஞ்சு நுழைஞ்சாங்க முன்னாடி ஒரு கூட்டம் போனாங்க பின்னாடி ஒரு கூட்டம் வந்தாங்க முன்னாடி ஒரு கூட்டம் போகும்போது நேரடியாக கஸ்ஸாம் பிரிகேடோட நேரடி சண்டை நடைபெற்று கொண்டிருந்தது சண்டை நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஒரு ஒரு வளாகம் அது சண்டை நடைபெற்று கொண்டிருக்கும் போது அடுத்த கூட்டம் உள்ள வரும் வரைக்கும் கஸ்ஸாம் பின்வாங்கி கொண்டிருந்தார்கள் அதனால தான் செய்திகளில் பார்த்தவங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கஸ்ஸாம் பிரிகேட் சுஜாயாவில் பின்வாங்குறாங்கன்ற ஒரு செய்தி வந்தது பின்வாங்குறாங்கன்னா பின்வாங்கி ஓடுறாங்கன்ற அர்த்தம் இல்லை அவங்க பின்வாங்கிட்டு இருந்தாங்க நான் கூட யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன தே திடீர்னு இத்தனை நாள் பின்வாங்காதவங்க இன்றைக்கி பின்வாங்குறாங்களே ஒரு யோசனை எல்லாருக்குமே வந்துக்கிட்டு இருந்தது அப்போ கஸ்ஸாம் பிரிகேட் பின்வாங்குறாங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க பின்னாடி காலை வச்சது பின்னாடி ஓடுறதுக்கு இல்லை திருப்பி அடிக்கிறதுக்கு அவங்க பின்னாடி காலை வைக்கும்போது ரெண்டாவது அவர்களுடைய கோலான் படையினுடைய அடுத்த துருப்பும் அடுத்த பட்டாலியனும் உள்ள வரும் வரைக்கும் அவங்க பின்வாங்கினாங்க உள்ள வந்ததற்கு பிறகு கசாம்பிரிகேட்டினுடைய இன்னொரு படைப்பிரிவு அப்படி சுத்தின பின்னாடி வந்துட்டாங்க சுத்தி வளைச்சிட்டாங்க வட்ட பண்ணிட்டாங்க சுட்டு போட்டத்தோட நடுவில் வந்தவங்க அவங்களுக்கே தெரியாது இவங்க பின்வாங்கும் போது கரெக்ட் ரொம்ப டெக்னிக்கா பின்வாங்க முழுவதுமாக கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பதாக ஒரே இடத்துல கண்ணி வெடி வைத்து அறுபது பேரை வந்து கொண்டிருந்தாங்க அறுபது இராணுவத்தை கொண்டிருந்தாங்க கண்ணி வெடி தாக்குதலில் அதற்கு பிறகு மிக பிரம்மாண்டமான ஒரு தாக்குதலாக இன்றைக்கு நடந்த தாக்குதல எண்பத்தி ரெண்டு ராணுவத்தினர் சுஜாயியா பகுதிகளில் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த சாதாரண விஷயங்கள்

சென்றடைந்தார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது எனவே இதெல்லாம் இதுதான் பெரிய அதிர்ச்சியை மேற்கு நாடுகளுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்னடா இது சுஜாயா பெட்டில் வந்து அதை சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பெட்டிலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் அமெரிக்க அதிகாரிகள் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அவசரமாக பரபரப்பாக இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறாங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான் பேச்சுவார்த்தை நடத்துங்க இது யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரணும் ஏன்னா நெத்தனியாக பொறுத்தவரை இப்போ புலிவால பிடிச்ச கதையாக இருக்குது அந்த ஆளு போய் இஸ்ரேல் போய் ரஷ்யாட்ட கெஞ்சி பார்த்தான் ரஷ்யா ரஷ்யா மூலமாக சீஸ் ஃபயரை கொண்டு வர முடியாமல் இருக்குது கத்தார்த்தை கெஞ்சி பார்த்தாங்க கத்தார் வழியாக கொண்டு வர இந்த வெறியில் தான் பொதுமக்கள் கடிக்கிறாங்க இந்த வெறியில் தான் பொதுமக்களை போட்டு சுற்று தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கும் இருநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்னன்னா தோல்வி 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 தோல் కొల్బీ యా మేల భయం వందిరిచి. ஏன்னா நம்ம உள்ளே நிற்கிறோம் எப்போ எவன் சாகுவான்னு தெரியலை யார் நமக்கு அடிக்கிறான்னு நம்மால் அடிக்கிறானா வேறு யாரும் அடிக்கிறானான்னு தெரியலை சில நேரங்களில் ஹமாஸ்ன்னு நினச்சிக்கிட்டு பதட்டத்தில் அவனுங்களுக்கு அவனுங்களே அடிச்சிக்கிறானு பார்த்தோமா இல்லையா அடிச்சுக்கிட்டு அவங்களே செத்துக்கிறாங்க இதுவரைக்கும் நூற்று நாலு தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா உடனடியாக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தி நடந்து இருக்கும்போது இப்படியே போனால் இங்கே இருக்கிற ஹமாஸ் படை வெஸ்ட் பேங்க்லையும் பெரிய ஆதரவு தளத்தை உண்டாக்கிடுவாங்கன்னு இன்னைக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்க கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஜெய்தூன் சுஜாயா அதாவது ஈஸ்ட் காசாவினுடைய ஈஸ்ட் பகுதி ஷேத் ரத்வான் சூஃபா என்கிற பகுதி அது வந்து சதன் இஸ்ரேல் அந்த பகுதி அதே மாதிரி ஜபாலியா பைத்லாகியா இந்த பகுதிகள் அத்தனையிலையுமே தீப்பொறியான ஒரு சண்டை நடைபெற்று வருகிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அங்குள்ள சுதந்திர போராளிகளை ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டை வந்து இதுவரைக்கும் நடந்த சண்டைகளை விட மிக கடுமையான ஒரு சண்டை நான் ஏற்கனவே சொன்ன இந்த பகுதியில் சுஜா ஐயா பைத்ல ஆகியா இந்த எல்லாம் கடுமையான சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனுடைய ரிசல்ட் இன்னைக்கு நைட்டுக்கு தான் நமக்கு தெரிய வரும் அவ்வளவு ஒரு பாரிய எதிர்ப்பு சண்டைகள் நடைபெறும் போது இதனால இரு இருதரப்புலையும் சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு

பாத்தீங்களா சென நைட்டு கிரவுண்ட் ஆயிரு இந்த மாதிரி ஒரு தாக்கல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் போது செங்கடல் பாதுகாப்பு குழு என்கிற ஒரு குழுவை அமெரிக்கா அமைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறது அந்த குழுவில் சவுதியை வர சொன்னாங்க சவுதி வர முடியாது என்று சொல்லிட்டாங்கன்னா செங்கடல் பாதுகாப்பு குழுன்னு அமைச்சு அதனூடாக அதாவது நம்மாக்களை வச்சு யமனை அடிக்கணும் சவுதியை வச்சு குவைத்தை வச்சு பஹ்ரனை வச்சு ஈராக்கை வச்சு யமனுக்கு அடிக்கணுங்கிற ஒரு பிளானை தான் இந்த வாட்டி போட்டாங்க புத்திசாலித்தனமா அரபு நாட்டுக்காரங்க இதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடாது எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கம் என்று சொல்லக்கூடாது ஏன்னா இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க நாங்கள் வரமாட்டோம்னு சவுதி அறிவிச்சுட்டாங்க இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா செங்கடல் பாதுகாப்பு குழு உண்டெல்லாம் அமைச்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா தொலைச்சி புடுவம் பார்த்துக்கிறோங்கிட்டாங்க ஏன்னா செங்கடல் பார்டருக்குள்ளே புதிய குழுவை நுழைக்கிறதுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஊதிகள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் அது அவங்க அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா தாக்குதலை எதிர்த்து தாக்கி அதை டவுன் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும்னா அவ்வளவு தைரியமாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீதே திரும்ப 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 ஏவுகணை தாக்குதல்களை இந்த ஹூதி படையினர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக சில ஆர்ப்பாட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடந்து வர்ற மாதிரி இது அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஹவுஸுக்கு வெளியில் வெள்ளை மாளிகைக்கு வெளியில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த பாருங்க பிரசிடென்ட் பைடன் சொல்லி அவரை கூப்பிட்டு என்ன ஸ்டாஃப் சொல்லி உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் இது வேறு யாரும் இல்லை இந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கு என்ன அறிவித்தல் கொடுக்கப்பட்டுச்சுன்னா முகத்தை மூடி உங்களுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இங்க வந்திருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த அதிகாரிகளா இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் எல்லோரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் முகத்தை மறைச்சி அடையாளத்தை மறைச்சிட்டு வந்திருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் இந்த அடையாளத்தை மறைச்சிட்டு வந்து நாங்கள் யாருங்கிறத காட்டிக்காம அத்தனை பேரும் யாருன்னு சொன்னால் அந்த பைடனுடைய வெள்ளை மாளிகையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா ரோட்டுக்கு வந்து உங்கள் ஸ்டாஃப் நாங்கள் கேட்குறோம் யுத்தத்தை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு தான் இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் எப்படியாவது யுத்தத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்ல பெரும் பாதிப்பு இருக்கிறது கடந்த தேர்தலில் வந்து அமெரிக்காவால் முஸ்லீம்களும் அமெரிக்க வாழ் சில அந்த நியாயமான மக்களும் என்ன செஞ்சாங்கன்னா ட்ரம்ப்புக்கு விழுந்த வா வாக்குகள் எல்லாம் பைடனுக்கு போனது அதனால தான் பைடன் ஜெயிச்சார் இந்த தடவை எதிர்ப்பில் ட்ரம்ப் இருக்கிறதுனால ட்ரம்ப்புக்கும் போகாமல் பைடனுக்கும் போகாமல் வாக்கு பதிவு செய்யாமலேயே நோட்டா மாதிரி போட்டு வர்றதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதனால தான் அவர் பயப்படுறாரு இந்த தடவை முஸ்லீம் வாக்குகளும் முஸ்லீம் ஆதரவு வாக்குகளும் பாலஸ்தீன பிரச்சனையாக நமக்கு இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக அவர் தோற் தோற்பதற்கான நிறைய வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது அதனால தான் இப்போ எப்படியா சீஸ் பயரை கொண்டு வந்துடும் தடுமாறி கொண்டிருக்கிறார் இன்ஷால்லா இன்றைக்கு வேறு வேறு என்னென்ன தாக்கல் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது என்னென்ன மாதிரியான விவகாரங்கள் நடந்து கொண்டு நடந்திருக்குங்களா நம்ம பார்க்க இருக்கிறோம் அதோடு சேர்த்து நேற்று நடந்த அந்த தாக்குதல்களுடைய வீடியோ ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட நாலு நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ அதாவது நான் சொன்ன இந்த காசா ஸ்ட்ரிப்பில் நடக்கக்கூடிய சண்டைகளில் காட்சிகள் கிட்டத்தட்ட நான்கு நிமிடங்கள் இந்த வீடியோ ஓடுது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தாக்குதல்கள் அங்கே வரக்கூடிய எல்லா டேங்குகள் மேலே கடுமையான தாக்குதல் நடத்தப்படுகிறது அதாவது மெர்காவா டேங்குகள் மேலே பாருங்கள் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது நேருக்கு நேர் சண்டைகள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஏரியா காவலையும் போய் போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது கஸ்ஸாம் பிரிகேடு இதுக்குள்ளே அதே போன்று மற்ற அல்குதுஸ் படையணியும் இருக்கிறார்கள் மற்ற மற்ற பல படையணிகள் இருக்கிறார்கள் அத்தனை பேருமே சேர்ந்து நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய பல காட்சிகள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த காட்சிகள் முழுமையாக நமக்கு இந்த இடத்துல ஒலிபரப்ப முடியாம இருக்குது ஏன்னா சில வார்னிங் சிக்கல்கள் எல்லாம் இருக்குது அதனால சில இதில் தான் நம்ம போட வேண்டியிருக்குது இன்ஷால்லா மேலதிக வீடியோக்கள் இருந்தா நம்ம இரவு நேரத்தில் நம்ம வெளியிடுகிற அந்த இதில் நம்ம வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ண ரொம்ப செக் பண்ணி தான் போட வேண்டி இருக்குது இல்லைன்னு சொன்னால் பேஜுக்கு பிரச்சனையாகி கொண்டிருக்கிற காரணத்தினாலையும் முடிந்த வரைக்கும் அதை கவனித்து நம்ம போடுவோம் இன்ஷால்லா அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த சுதந்திர பாலஸ்தீனம் உருவாகுவதற்கு அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக வாஹிருதவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி